வீடு நேயர்களுக்கு சரண்குமாரன் அன்பு வணக்கம். நீங்கள் நம்ம ஷோவை ரிவ்யூ பண்ண போகிறது ஒரு ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணிக்கிற ஒரு அழகான டூப்ளெக்ஸ் ஹோம். இந்த வீடு அமைச்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா எவ்வளோனா 4000 லேண்ட் ஏரியாவில் இந்த வீடை பிளான் பண்ணிக்கிறாங்க. வீடோட கன்ஸ்ட்ரக்ஷனான ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோனா 2600 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீடோட பிளான் டீட்டெயில்ஸ், ஸ்பெஷாலிட்டி, என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இதை பற்றி நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஷோக்குள்ள போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ள போகிற முன்னாடி மறக்காமல் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஷோவில் பார்த்துட்டு இருக்கிற வீடு அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா எவ்வளோனா 4600 லேண்ட் ஏரியாவில் இந்த வீடை பிளான் பண்ணிக்கிறாங்க. வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோனா 2600 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீட்டுக்கு வரவழில் நமக்கு ஒரு ஸ்பேசியஸான ரோட் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நமக்கு போத் போர் வாட்டர் அண்ட் கார்பரேஷன் வாட்டர் ஃபெசிலிட்டி ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வீட்டுக்குள்ளே போய் ஒவ்வொரு ரூமில் என்ன மாதிரி இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணிக்கிறாங்க, என்ன மாதிரிலாம் ஃபெசிலிட்டி ஒவ்வொரு ரூம்லையும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்கிறத வீட்டுக்குள்ளே போய் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வீடோட ஃப்ரண்ட் கேட்டுக்கும் ஒரு பெயிண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த வீடோட ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியோட சைஸ் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குன்னா 30x17 சைஸில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கார் பார்க்கிங்கில் என்ன மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கோட ரைட் கார்னரில் நமக்கு இபி மீட்டருக்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த வீடோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்கான டேங்க்ஸ் எல்லாமே இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் ஒரு லெஃப்ட் சைடு ஒரு செட் பேக் ஏரியா ப்ரொவைட் பண்ணி இந்த வீடோட காமன் டாய்லெட் இந்த ஏரியாவில் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் இந்த வீடோட சிட் அவுட் ஏரியா. ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து இந்த வீரோட என்ட்ரன்ஸ் ஸ்டோருக்கு போகிற உள்ள ஒரு சிம்பிளான சிட் அவுட் ஏரியா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சிட் அவுட் ஏரியாவோட சைஸ் என்னன்னா 6x6 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த சிட் அவுட் ஏரியா வழியாக நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வீரோட லிவிங் ஹால் என்ன மாதிரி சைஸில் இருக்குங்கிறத டோரை ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வீரோட ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து 8x6 சைஸில் இருக்கிற ஒரு சிம்பிளான foyer ஏரியா. இந்த ஏரியாவில் என்ன மாதிரி இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணிக்கிறாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த foyer ஏரியாவில் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ட்ரெடிஷ்னல் டாய்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணி ரொம்பவே வித்தியாசமாக இந்த ஏரியாவில் நமக்கு இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த ஏரியாவுக்கு சூட் ஆயிருக்குங்கிறது foyer ஏரியாவிலேருந்து ரைட் சைட் நம்ம பார்க்குறது இந்த வீரோட ஸ்பேசியஸான லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 16x14 சைஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த லிவிங் ஹாலில் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிலாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்கிறது. லிவிங் ஹாலோட ஒரு வால்ஸில் ஒரு டிவினு செட்டப் பண்ணி டாய்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி ஒரு அட்டாச்சாக ஒரு டிவியோட இந்த டிவினிட்ட ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவியினுக்கு ஆப்போசிட் நம்ம பார்க்குறது ஒரு ஸ்பேசியஸான சோஃபா யூனிட். அந்த சோஃபா யூனிட் ரைட் கார்னரில் ஒரு வித்தியாசமான புக் ஸ்டாண்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் அண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்க ஃபெசிலிட்டிலாம் இந்த லிவிங் ஹாலுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆயிருக்கு, என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லிவிங் ஹால் இந்த ரைட் சைடு அமைஞ்சிருக்கிறது இந்த வீரோட டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியோட சைஸ் என்ன மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 11x10 சைஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியோட லெஃப்ட் வால்ஸில் டைனிங் மெட்டீரியல்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவில் நமக்கு ஒரு டைனிங் டேபிளும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா இந்த ரைட் சைட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டார்கேஸ் இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. ஸ்டார்கேஸ் பக்கத்துலேயே வீரோட பூஜா யூனிட்டுக்கான ஸ்பேஸ் தனியாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
டைனிங் ஏரியாவோட லெஃப்ட் கார்னரில் நமக்கு ஒரு வாஷிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியா வழியாக தான் நம்ம வந்து இந்த வீடோட கிச்சன் என்ன மாதிரி சைஸில் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துருக்குறது இந்த வீடோட கிச்சன். இந்த கிச்சனோட சைஸ் என்ன மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 11x10 சைஸில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கான ஸ்பேஸ் எல்லாமே இந்த கிச்சனில் அமைஞ்சிருக்கு. ஒரு ஃபுல்லி மாடல் கிச்சனாக இதை நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த கிச்சனில் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிலாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்கிறத. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த கிச்சனில் நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்கிறத. கிச்சனில் நமக்கு என்ன ஃபெசிலிட்டிலாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டி நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிச்சனில் இருக்கிற எக்ஸிட் டோர் வழியாக வெளியே போய் ஒரு சிம்பிளான ஒர்க் ஏரியாவில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத எக்ஸிட் டோர் வழியாக வெளியே போய் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கிச்சனில் இருக்கிற எக்ஸிட் டோர் வழியாக நம்ம வெளில வரப்போ நம்ம பார்க்குறது ஒரு சிம்பிளான செட் பேக் ஏரியா. இந்த செட் பேக் ஏரியாவில் நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா ஒரு வாஷிங் யூனிட்டுக்கான ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிற கல் இருக்குது, ஒரு ஆட்டு உரல் அம்மிக்கல் எல்லாமே இந்த ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டைனிங் ஏரியாவிலேருந்து ரைட் சைடு நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் என்னென்னா 11x14 சைஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா வாட்ரோப்ஸ் கார்ட்ஸோட இந்த பெட்ரூமை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமில் என்ன மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டைனிங் ஏரியாலேருந்து ரைட் சைடு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் ஃபுல்லியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுக்காங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா ஒரு லான்ச் ஏரியா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு காம்பாக்டான கிட்ஸ் பெட்ரூம். இப்போ ஒவ்வொரு பெட்ரூம் என்ன மாதிரி சைஸில் இருக்குது என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற லான்ச் ஏரியா. இந்த ஏரியாவோட சைஸ் என்ன 11x12 சைஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு டிவி யூனிட்டும் இந்த ஏரியாவில் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லான்ச் ஏரியாவோட ரைட் சைடு இந்த வீடோட மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் என்னென்னா 16x16 சைஸில் ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் என்ன மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது, என்ன மாதிரி இன்டீரியர் ஒர்க்ஸ் இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டிவி யூனிட், ஸ்டடி யூனிட், ஏர் கண்டிஷனர், ஒரு கிங் சைஸ் பெட், ஸ்டோரேஜுக்கான தேவையான ஸ்பேஸ் எல்லாமே இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் என்ன மாதிரிலாம் பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிக்கிறாங்க. ஷவர் யூனிட்டுக்காக தனியாக ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான வாஷிங் யூனிட்டும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து இந்த லான்ச் ஏரியாவிலேருந்து லெஃப்ட் சைடு அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற காம்பாக்டான கிட்ஸ் பெட்ரூம். இந்த கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் என்ன மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 16x10 சைஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குங்கிறதா பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற காமன் பாத்ரூம் எங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. இந்த காமன் பாத்ரூம் எங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா காம்பாக்டான கிட்ஸ் பெட்ரூம் பக்கத்துலேயே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூமில் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். லான்ச் ஏரியாவிலேருந்து லெஃப்ட் சைடு ஒரு பால்கனி ஏரியாக்கான ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் வழியாக தான் நமக்கு டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் அண்ட் இந்த பால்கனி ஏரியாலாம் என்ன மாதிரி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்.
இந்த பால்கனி ஏரியா வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்து இருக்கிற மாதிரி இந்த பால்கனி ஏரியாவை நமக்கு அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்டிகோ ஸ்பேஸ்லேருந்து லெஃப்ட் சைடு ஒரு சிம்பிளான செட் பேக் ஏரியா ப்ரொவைட் பண்ணி செட் பேக் ஏரியாவில் தான் இந்த வீடோட காமன் டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு இந்தியன் ஸ்டைலில் இந்த டாய்லெட்டாக பிளான் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஏரியா என்ன மாதிரி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண ஃபுல்லி ஃபர்னிஷ் டூப்ளெக்ஸ் ஹோம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்க நம்புறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் சிட்டியில் ஏர்போர்ட் நகரு நகருங்கிற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. மொத்தம் நாளைகள் சென் லேண்ட் வேலியோட சேர்த்து இந்த வீடை வந்து 1.75 crores இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நெகோசியேஷனுக்கு எல்லாமே காண்டாக்ட் நம்பர் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கே எங்களை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வாங்கி தெரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்த வீட்டிலேருந்து உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் பிடிச்சிருக்கு, என்ன டிசைன் பெட்டராக இருந்திருக்கலாம், உங்களுடைய சஜஷனாக 10 கிலோ ரேட்டிங் கொடுப்பீங்களோ சேர்த்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் வீடு சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஷோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.